தொகுப்புரை செய்யும் தம்பியே நெடுநேரம் பேசினால் வகுப்புரை செய்யும் பேராசிரியர் எவ்வளவு நேரம் பேசுவேன் என்று சொல்லி. நன்றி தம்பி. ஆனாலும் நாட்டரசர் அரியணையில் நலம் வாய்க்க பூத்திருந்து ஏட்டரசர் சுவடுகளில் எழுத்து நலம் காத்திருந்து பாட்டரசர் கவிதைகளில் பரிமளித்து எங்கள் கூட்டுக்குள் வாழ்கின்ற செந்தமிழை கும்பிட்டு வணங்குகிறேன். வணக்கம். நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதித்துப்பட்டு ஓங்கு பரிபாடல் கற்றறிந்த அறியத்தும் கலியோடு அகம்புறமென இத்திரத்தை எட்டு தொகை என்ற பெரிய பாடல், அது எப்படி நற்றினை நிலைத்திருக்கிறதோ, நல்ல குறுந்தொகை எப்படி நிலைத்திருக்கிறதோ, அதுபோல பால் தந்த வள்ளுவனின் எழுத்தை, வீர பரவிஜயம் கொண்டாரின் கருத்தை, அன்னை கால் தந்த சிலம்பொழியின் ஜதியை, ஆறு காட்டத்து கற்பனையை, தமிழ் பாவேந்தன் கோல் தந்த உணர்ச்சியை, கபிலன் தேனிலே குலைத்தெடுத்த வார்த்தை எல்லாம் எப்படி நிலைத்திருக்கிறதோ, அழகி என்ற படம் ஆகாயம் போல நிலைத்திருக்கும். நல்ல பலத்த கரவழி கொடுங்கள். ஏனென்றால் என்ன என்ன படம், ஏன் இதை கொண்டாடுகிறோம்? அதை காட்டி இதை காட்டி அதை காட்டி இதை காட்டி அப்படி காட்டி இப்படி காட்டி அங்கே காட்டி இங்கே காட்டி சதை காட்டி காக்கா காட்டாமல் கதை காட்டி கதையிலே கருத்தை காட்டி காவியத்தை காட்டியதால் அழகியை கொண்டாடுவோம். வாணிபம் வணிகம் அல்ல நோக்கம். இந்த படத்தினுடைய ஹீரோ யார்? மூவேந்தர் யார்? முதல் வேந்தன் கண் இமைக்கும் நொடியுள் பாடல் இசை அமைக்கும் இசை மேதை, உலகத்தினுடைய மிகப்பெரிய இசை மேதை. அனாதை காற்று உன் வீணையை அண்டினால் ஆயிரம் நாடாலுமே, தினம் திரியும் காற்று உன் இசையினிலே லயித்தால் தெவிட்டாத தேவாரமே. அனாதை காற்று உன் வீணையை அண்டினால் ஆயிரம் நாடாலுமே, தினம் திரியும் காற்று உன் இசையினில் லயித்தால் தெவிட்டாத தேவாரமே. விண்ணோடு சேர்த்து நீ விரலாட்டும் தாளாட்டில் விழி மயங்கும் நாதஸ்வரம், உன்னோடு சேர்த்து இவ்வுலகத்தில் பார்க்கிறோம் இசை ஞானியே நீ ஒரு எட்டாம் சுரம். அந்த இசை ஞானி ஒரு ஹீரோ, ஒரு கதாநாயகன். இன்னொரு கதாநாயகன் யார்? கனிவின் இலக்கணம், பணிவின் இலக்கணம், அறிவின் இலக்கணம், செறிவின் இலக்கணம், உண்மையின் இலக்கணம், நன்மையின் இலக்கணம், தூய்மையின் இலக்கணம், படத்திலே பணிவின் இலக்கணம், கனிவின் இலக்கணம், அறிவின் இலக்கணம், ஈரத்தின் இலக்கணம், இதயமெல்லாம் துடிக்கும் ஈரத்தின் இலக்கணம், நன்முகத்தை அந்த நாடே கொண்டாடும் அந்த சண்முகத்தை தான் இரண்டாம் கதாநாயகனாக சொல்கிறோம். என்ன நடிப்பு! கண்ணுக்குள்ளே அந்த கண்ணீரை துடைக்கும் போதே அடிச்சு தகர்த்து விடுவார் அண்ணன் பார்த்திபன். அடுத்து யார்? துன்பப்பட்டு துயரப்பட்டு அல்லல் பட்டு அவதிப்பட்டு வேதனைப்பட்டு விரக்தியாய் சிலுவை அறையப்பட்டு வாழ்க்கையிலே கண்ணீர் விட்டு அழுத அவரை மறக்க முடியுமா? அஷ்டலட்சுமி சேர்ந்து ஒன்றாக வரக்கூடிய அந்த பாக்கிய லட்சுமி, அந்த தனலட்சுமியை மறக்க முடியுமா? அவரை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த படம் என்பது காவியம் போற்றக்கூடிய படம். பாவேந்தன் சொன்னானே, சோலையிலே பூத்த தனி பூவோ சொக்கவள்ளி பால்குடமோ அமுத ஊற்றோ காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கடல் மாறி குளிரடைந்த ஒளி பிளம்போ என்று. இந்தியாவிலே எங்கு வேண்டுமானாலும் சொல்லுவேன், எந்த அரங்கத்தில் வேண்டுமானாலும் சொல்லுவேன், ஓங்கி சொல்லுவேன், உறக்க சொல்வேன், நடிகைகளே ஒரு பெண் சிவாஜி என்று சொன்னால் அம்மையார் தேவயானி அவர்களைத்தான் சொல்வேன். ஏன் சொல்? சும்மா வெற்றாக புகழ்ந்து போனால் நக்கலாகும், நையாண்டியாகும், கேலியாகும், கிண்டலாகும். தனம் என்று அவர் ஒரு குரல் கொடுப்பார், அண்ணன் பார்த்திபன் நீ பாடு என்பார். அப்பொழுது அந்த ஒரு காட்சியை நண்பர்களே வணங்கி சொல்கிறேன், அறிஞர்களே ரசிகர்களே, அந்த ஒரு காட்சியை பாருங்கள். அந்த அம்மையார் அந்த குழந்தையின் கையை, அந்த குழந்தையை பிடித்து கொண்டு ஒரு பார்வை பார்ப்பார். அந்த பாத்திரத்தினுடைய கதாபாத்திரத்தை வளர் பிறைக்குள்ளே ஒரு சூரிய வெளிச்சத்தை பார்க்கலாம். ஆகவேதான் பெண் சிவாஜி என்று மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன். அவ்வளவு ஒரு சிறப்பான நடிகை, சோலை பூவாக சொக்கவள்ளி பார்க்குடமாக அமுத ஊற்றாக காலை வந்து செம்பருதி கடலில் மூழ்கி கடல் மாறி குளிரடைந்த ஒளி பிளம்பாக இருக்கக்கூடிய அந்த நந்திதா தாஸ் தனம் சாலையிலே ரோட்டின் ஓரத்திலே ஓவியமாக கிடக்கின்ற கொடுமையை இந்த தலைவன் பார்த்து துடிக்கின்ற துடிப்புக்கு ஈடு எது உண்டா என்றால் இல்லை. இந்த பாட்டை ஒரு காதல் காவியமாகவே
எல்லாரும் விமர்சித்து எழுதியிருக்கிறார்கள் கட்டுரை. என்னுடைய பார்வை ஒரு முயற்சி செய்கிறது, இது காதல் காவியத்தை தாண்டியது. அந்த பையன் சாப்பாடு பசியிலே கேட்பான், அல்ல விட்டு ஆற்றாது. அந்த துன்பப்பட்ட அந்த குழந்தை பிஞ்சு குழந்தை பசியிலே கேட்பான், அம்மா பசிக்கிறது அம்மா. அந்த பணக்காரன் வீட்டில் அந்த பிரியாணியை போட்ட நிலையா அந்த குழந்தை சாப்பிட துடிப்பான். எட்டி உள்ள நிலவு என்ற சோற்றுக்காக இயங்குகின்ற பிள்ளையர்கள், நீர் குடித்தே ஒட்டி எட்டி உள்ள நிலவு என்ற சோற்றுக்காக இயங்குகின்ற பிள்ளையர்கள், நீர் குடித்தே ஒட்டி உள்ள வயிறு நிரப்பும் பாலகர்கள், உதிர்க்கின்ற கண்ணீர்கள் அங்குமிங்கும் கொட்டியுள்ள முத்துகளை போல் கிடக்கும். இந்த வறுமையின் கொடுமையைத்தான் அழகி படம் பிடிக்கும். தட்டிவிட்டு அறிவாள் மூத்த வேலைக்காரி வந்து தட்டி விட்டார், சாப்பிடறதுக்கு முடி சாப்பிடக்கூடாது என்று பறிக்கின்ற அந்த கொடுமையை, அதை துடித்து அந்த அந்த சண்முகம் அதை பார்த்து விட்டு கண்ணீரிலே தேம்பி நிற்கின்ற அந்த தோற்றம் காட்சி, இதை விட என்ற காட்சி வேண்டும்? இது வர்க்க போராட்டத்தை காட்டுகிற ஒப்பற்ற படைப்பு. பணக்காரி அவள் மேனியை பாரது பல வழக்கம் தகடு, நம் பாட்டாளிகள் சிந்திய ரத்தம் தான் அந்த பாவி மகளின் உதடு என்று ஒரு கவிஞன் எழுதினார். அந்த பணக்கார கூட்டத்திற்கும் ஏழை கூட்டத்திற்கும் போராட்டம், சும்மா காதல் கொண்டாட்டம் என்றெல்லாம் வேற கதை. ஒரு செய்தி சொல்கிற பத்திரிகை நண்பர்களே, காதல் என்ற வார்த்தையே இந்த படம் முழுவதும் இல்லை. மாபெரும் கவிஞர் பார்த்திபன் அவர்கள் முன்னிலை சொல்கிறார், ஆய்ந்து பார்க்கிற ஆராய்ச்சியாளர்களே, அறிஞர்களே, கவிஞர்களே, பத்திரிகையாளர்களே, காதல் வந்துச்சா சொல்லு சொல்லு. உலகத்திலே மிகப்பெரிய கவிஞனாக நான் ஒருவரை சொல்ல ஆசைப்படுகிறேன். கம்பராமாயணத்திலே, சிலப்பதிகாரத்திலே, குற்றால குறவஞ்சியிலே, குறுந்தொகையிலே, எந்த இலக்கியத்தில், ஏன் திரைப்பட பாடலாசிரியர் வரலாறுகளை படித்து மூணு பேருக்கு டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்த ஒரு நந்தனம் கல்லூரி பேராசிரியராக சொல்கிறேன், மூணே எழுத்திலே ஒரு பெண்ணினுடைய அழகை சொல்கிறார் ஒரு கவிஞர். ஒளியிலே சொல்லுங்க, ஒளியிலே, ஒளியிலே தெரிவது தேவதையா. இந்த பாடல் எழுதிய அந்த மாபெரும் ஞானிதான் இசைஞானி. இதை விட ஒரு கவித்துவம் உண்டா? கோவலன் உள்ளே போகிறான், புகழ்வது, புகழ்வது மனித இயல்பு. அதை போலியாக புகழ்வது ஒரு நகைச்சுவையாகும் என்று சொன்னேன். கண்ணகியை பார்க்கிறார், மாஸ்டர் பொண்ணை வளம் முதல் ஆயிட்டு முதல் இரவு காட்சியில மாஸ்டர் பொண்ணை வளம்புரி முத்தே காசர் விரைய கரும்பே தேனே புகழ்ற மாசு இல்லாத பொண்ணே வளம்புரி முத்தே காசர் விரைய கரும்பே தேனே அரும்பரல் பாவை ஆறு மருந்த பெரும்படி வணிகர் பெருமட மகளே மலையடை பரவா மணிய எங்கோ அலையடை பரவா அமிர்த எங்கோ புகழ்றா. மூணே எழுத்துல இசைஞானி சொல்லிவிட்டு போன. தனலட்சுமியை இந்த கதாநாயகன் பார்க்கின்ற போது, தொடக்க பள்ளியிலே பார்த்துவிட்டு உயர்நிலை பள்ளியிலே இன்னொரு விஷயத்தை பார்க்கின்ற போது இந்த விழிகள் அழும். எந்த கோலத்திலே பார்க்கிறது இந்த விழிகள்? மறுபடியும் பொட்டில்லை, பூ இல்லை, பொலிவும் இல்லை, பொட்டில்லை, பூ இல்லை, பொலிவும் இல்லை, பூத்தையிலும் கைப்பொண்ணோ பருவம் இல்லை, பொட்டில்லை, முகம் மலர்ந்த ஒரு அழகின் எல்லை. பாவம் கண்மறைக்கும் கெட்டையும் மூடத்தின் கொடுமையாலே அவளை கேட்போர்கள் பார்ப்போர்கள் ஆதரிப்போர்கள் யாரும் இல்லை. சாலை ஓரத்தில் தூக்கி எறியப்பட்டு கிடக்கிறார் இந்த மனிதன். உயிர் முழுதும் நேசித்த அந்த பெண் ஈவு இரக்கத்தோடு அவரை அழைத்து வர ஆசைப்படுகிறான். பயம், வளர்மதிக்கு பயம், இது எல்லா ஆண் மகனும் இருக்கக்கூடிய பயம். பண்பாடு எதுவும் நினைத்துக் கொள்வார்களோ, நம்மை குற்றவாளியாக நினைத்துக் கொள்வார்களோ, நீர் எடுக்க போனாலும், திருமணத்தின் நிகழ்ச்சிக்கு போனாலும், இந்த நாட்டிலே பேர் கொடுக்க போனாலும், எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அவளை தடுத்து நசுக்கப்பட்டு பொசுக்கப்பட்டு புதைக்கப்பட்டு வதைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு முடக்கப்பட்டு அடக்கப்பட்டு அந்த விதவையை ஒடுக்கப்பட்டு கிடந்தவளை தூக்கி கொண்டு வர துடிக்கிறார் அந்த தலைவன் கதாநாயகன். நேராக ஒரு பணக்கார வீட்டிலே கொண்டு சேர்க்கிறார். அங்கேதான் டங்கர் பச்சான் அவர்கள் கந்தக தீக்கிடங்கை பற்ற வைக்கிறார். உலகத்தில் சிறந்த விஷயம் எதுங்கய்யா? பாரதி சொல்றார், இன்னரும் கனி சோலைகள் செய்தல் சரி, இனிய நீர்தல் சுனைகள் ஏற்றல் சரி, அன்னசத்திரம் 1000 வைத்தல் சரி, ஆலயம் 10,000 நாட்டல் சரி, பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்க ஒழுங்கு நிறுத்தல்
உலகத்திலே சிறந்த பண்பு எது தெரியுமா? பாரதி சொல்றார். அதைத்தான் அண்ணன் தங்கர் பச்சான் அவர்களுடைய பொன்னான எழுத்து பூமியிலே ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தது. இன்னொரு கடி சோழையில் செய்த இனிய நீர் சுனைகள் ஏற்றல் அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்க ஒளி நிறுத்தல் அன்னையாவின் புண்ணியம் கோடி ஆங்கூர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற ஏழை ஒருவன் படிக்க வேண்டும் என்று தங்கர் பச்சான் அவர்கள் அங்கே வைக்கிறார் புத்திரையை. ஏய், உனக்கெல்லாம் படிப்பு தேவையடா, நில புத்தகத்தை படிக்கணும். புத்தகத்தை புடுங்குகிறார்கள். இந்த படமே கல்வியின் புரட்சி என்று ஒரு கவிஞன் பார்வையில் சொல்கிறேன். தப்பாக கூட இருக்கலாம், எல்லாமே சரியாக இருக்கு என்று சொல்ல முடியாது. ஏன் கல்வியின் புரட்சி, காதலின் புரட்சி என்று நினைத்துக்க கூடாது. அங்கே காதலே கிடையாது, காமமே கிடையாது. அந்த படத்தில் ஒருவரை நேசிக்கிறான், அவள் படிக்க முடியாமல் படிப்பை தொடர முடியாமல் போகிறான் தனலட்சுமி. அங்கேதான் அவள் தூக்கி எறியப்படுகிறாள், அவன் படித்து விடுகிறான், அவன் தூக்கி உயரமாக வைக்கப்படுகிறான், ஒரு பணக்கார பெண்ணை திருமணம் செய்கிறான், அங்கே வரதட்சணையோடு அருமையாக வாழ்கிறான் வாழ்க்கை. சண்முகம் என்பவர் மௌன குரு, அந்த பார்த்திபன் ஒரு மௌன குரு, எதுவும் பேச முடியவில்லை, ஆனாலும் அந்த இதயம் துடிக்கிறது அவளுக்காக. அது காதல் என்றும் அது நட்பு என்றும், புனிதமான நட்பு என்றும் தான் அதை பார்க்க வேண்டும். ஐயோ, நாம் நேசித்த ஒருத்தி நடுத்தறிவில் நடுவாட்டில கிடக்கிறாளே, மனைவிடம் சொல்ல முடியவில்லையே, மற்றவரிடம் சொல்ல முடியவில்லையே, கண்ணீரை துடைக்க முடியவில்லையே, ஐயோ அந்த குழந்தை அப்படியே தடுமாறுகிறானே, அந்த பிஞ்சு குழந்தைகள் கஞ்சி இல்லாமல் நொந்து கண்டு கிடக்கிறானே என்று அந்த மௌன குரு அழுகின்ற அழுகை. பார்த்திபன் அவர்களே, அண்ணன் தங்கர் பச்சான் அவர்களே, பெண் சிவாஜி என்று நான் பாராட்டுகிற சகோதரி தேவயானி அவர்களே, நந்திதாஸ் அவர்களே, சூரியன் இருக்கிற வரையிலே, நிலவு இருக்கிற வரையிலே, சந்திரன் இருக்கிற வரையிலே, சூரியன் இருக்கிற வரையிலே, வானம் இருக்கிற வரையிலே, கடல் இருக்கிற வரை உங்களுடைய புகழ் இந்த படத்தின் மூலம் நிலைத்திருக்கும். தோற்க முடிய வாய்ப்பே கிடையாதுங்க. எந்த இந்த கதையினுடைய போக்கை அவரு பார்த்திபன் அண்ணன் அவர்கள் ரொம்ப நேர்த்தியாக கூர்த்த மதியுடையவர். கிருக்கல் என்று எழுதிய ஒரு காவியம் படைத்து டாக்டர் கலைஞரே வியக்க வைத்த கவிஞர் அவர் சொல்றாரு, பகல் திருக்குறளை ஒரு குறள் உண்டு, பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகல் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது. எதை எந்த படமாக இருக்கட்டும், எந்த படமாக இருக்கட்டும், எந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எந்த நேரத்தை பார்த்து விடுகிறோமோ அதான் முக்கியம். அவர் சொல்வார், பெண் சிவாஜி சொல்வார், ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த குழந்தைய வச்சு பார்க்க முடியாது, சரியா கொண்டாந்து விடுவார். சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணு வேலைக்கு வச்சுக்கிட்டா உன்னுடைய பிரச்சனையும் தீரும், அவனுடைய பிரச்சனையும் தீரும், அவன் மனது மகிழ்ச்சியாய் நேரும். சரியான நேரத்திலே பகல் வெல்லும் கூகையை காக்க, இகழ் வெல்லும் சரியான நேரத்திலே அந்த அம்மையாரிடம் கேட்கிறார், அவரிடம் ஒப்புதல் பெறுகிறார். எவ்வளவு நுட்பமான மனிதன் அண்ணன் பார்த்திபன் அவர்கள். ஒப்புதல் பெற்று அவரை உள்ளே கூட்டி வருகிறார். அங்கே அவள் உள்ளே நுழையும் போதே பூகம்பம் வெடிக்க ஆரம்பிக்குமோ என்று சீட்டு நுடியிலே வந்து உட்கார்ந்துருவோம். அவளம் தனத்தினுடைய வீட்டுக்குள்ள, தன வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அவர் வந்து மிகவும் மகிழ்ச்சியாக அந்த படத்தை, ஏன்னா நான் அவ என்ன சொன்னாங்கன்னு தெரியல, ஆனால் வந்து சீக்கிரமா முடிக்கணும் சொல்றாங்களா இல்ல என்ன சொல்றாங்கன்னு தெரியல. அது கூட புரியாம ஒரு காலேஜ் வந்து ஏங்க நீங்க வேற பத்திரிக்கையாளர்கள் ரொம்ப சந்தோஷம் தான், சீக்கிரம் முடிச்சா ரொம்ப சந்தோஷப்படுற பத்திரிக்கையாளர் தான். எல்லா நண்பர்கள் நன்றி வணக்கம்னு கை தட்டுவாங்க. அவங்களுடைய நோக்கமே அது, அது கூட தெரியாம இருக்கிற அந்த அம்மா சொல்ல முடிச்சிடறேன் நண்பரே, அரை நிமிஷத்துல முடிச்சிடறேன். எது நடக்க கூடாதோ அந்த அம்மா சொல்லுவாங்க, எது நடக்க கூடாதோ நின்று நினைச்சனோ அம்மா எது சொன்னாலும் அதுதான் முக்கியம். ஏன்னு கேட்டா, ஏன்னா சில பேரை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பேச மாட்டான்னு இருப்பாங்க, 99 பேர் சீக்கிரம் எப்ப முடிப்பான் இருப்பாங்க. எது நடக்க கூடாதோ அதை நான் நினைத்தது நடந்து விட்டது என்று அந்த அம்மா சொல்லுவாங்க. அண்ணன் அடிப்பாரு பாருங்க கோல் மனுஷன் என்னங்க. அண்ணன் தங்கர் பச்சான் அவருடைய திசையை வணங்குறேன். ஏன் தெரியுமா, நன்றியோட நான் நினைக்கிறேன். இசைஞானிக்கும் தங்கர் பச்சான், நான் இந்த படத்துல பாடல் எதுவும் நினைக்கவே இல்லை. இசைஞானி விளைச்சு பாட்டில் சுந்தரி வந்தாலும் ஒரு பாட்டில் தானே, ஆனால் மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம். அண்ணன் பழனி பாரதி ஈடு இணையற்ற கவிஞன், பீடுமுக கவிஞன் பெருமிப்பு அவர்களுக்கு இருக்காரு. இசைஞானி அவங்க அவங்க உன்குத்தமா என் குத்தமா பாட்டு ஐயா எழுதின பாடல், ஒளியிலே தெரிவதே இசைஞானி எழுதினாங்க. ஐயாவுடைய பேர் கூட சொல்ல மாட்டோம், மாபெரும் மேதை.
என்று நான் சொல்லுவதை உலகமே சொல்கிறது. அவரை அவர்தான் எழுதப்பாட்டு எழுதினார். உண்மையை சொல்லப்படாதான். இசைஞானியுடைய திரைப்பட பாடல்களை 85% பாடல்களை ஐயா தான் எழுதுவார் எனக்கு தெரியும். இது சொல்வதிலே பெருமைதான். ஏனென்றால் நான் வைஷ்ணவா கல்லூரியில பேராசிரியர் மாலையிலே வந்து ஒரு 12-13 ஆண்டுகளாக அவருடைய காப்பி ரைட்டர் படி எடுக்கிற வேலை எனக்கு. எனக்கு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஒரு ஒரு கட்சிக்கிற கவிதை கவியரங்க பாண்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, நீக்கிட்டாங்க. என்ன இவர் இம்மிடியட்லி டெர்மினேட்டர் இருந்தாங்க. நன்றி வணக்கம் போயிட்டு நான் எப்பயுமே எதிர்பார்க்கல மாட்டேன். என்னை கூப்பிட்டா உனக்கு மகிழ்ச்சி போயிட்டு வேணா பல கோடி சொத்து இருக்கு, நிம்மதியா இருக்கும், போடா ஊருக்கு போயிட்டோம். அப்புறம் அழைப்பு வந்து கூப்பிட்டு தங்கர் பச்சான் என்ற அந்த இரக்கம் உள்ள ஈவு இரக்கம் உள்ள அந்த மனிதன், தம்பி என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா பாட்டு எழுது. அவனை சாம்பசிவன் எனக்கு தெரியும், ஜான்சன் அவனுக்கு தெரியும், அண்ணன் அவரு தளபதி அண்ணன் அவர்களுக்கு தெரியும். முடிச்சிடறாமா? ஏன்னா என்னால முடிக்க முடியாது. உன் 30 நாள் பேசக்கூடிய விஷயம் வச்சிருக்கேன், பயந்துடாது, சந்தேகம் இல்லை. அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வாட்ஸ்அப்ல அனுப்பிடு, அருமையா சொல்றாரு ஒருத்தர், வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க. என்ன நன்றினே எனக்கு உங்கள் மீது, அந்த அம்மா சொல்லுவாங்க, ஒரு தீர்ப்பு கூறுவாங்க, அம்மா தேவயானி உங்கள் மீதும் சந்தேகம் இல்லை, தனத்தின் மீதும் சந்தேகம் இல்லை, ஆனால் பயமாக இருக்கிறது. நன்றி வணக்கம். சார் நன்றி சார். அப்படியே அழகியுடைய திரைக்கதையை பாட்காஸ்ட்ல கேட்ட மாதிரி இருந்தது ஒவ்வொரு சீனா. நன்றி சார் உங்களுடைய ஆக்ரோஷமான பேச்சுக்கு, உங்களுடைய அனுபவத்துக்கு.